ஹலோ ஆல், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். நாங்கள் வந்து தாராபுரம்லேருந்து பல்லடம் வந்து ஒரு வேலையாக போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டல் வந்து நான்வெஜ் மீல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். ஹோட்டல் நேம் வந்து கோச்சை வறுவல். இது வந்து எங்கே இருக்குன்னா, பல்லடத்துலேருந்து மங்களம் போகிற ரோட்டில் வந்து இது இருக்குது. மங்களம் ரோடு திருமணதியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னலில் தான் நம்ம வந்து கட்டாயி வர்ற மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து ரைட் சைடில் இருக்குது. ஹோட்டல் வந்து எல்லாமே பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அதாவது நான் ஆர்டினரி ஹோட்டல் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு கூரை செட்டப் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த செட்டப்குள்ளே வந்துட்டு ஒரு 6 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு 3 கூரை வந்து இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏதாவது ஃபேமிலி பார்ட்டி ஒரு 10-15 பேர் போகிறோம்னாலும் பெரிய டைனிங் ஹால் வந்து உள்ளே இருக்குது. இவங்க வந்து மேக்ஸிமம் அந்த சமையலுக்கு தேவையானதில் வந்துட்டு எதுவுமே வந்து பவுடர் மிளகாத்தூள் வந்து எதுலேயுமே அவங்க வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வளர்க்குறாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே வந்து 1 கிலோ 1.5 கிலோவுக்கு இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் இருக்கக்கூடிய சேவல். அதே மாதிரி பெரிய சேவல் எல்லாமே வந்து தனித்தனியாகவும் கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து என்னென்ன டிஷ்ஷு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 டிஷ்ஷு தாங்க, அதுக்கு மேலே அதிகமாகலாம் இருக்காது. என்னென்னா சிக்கன் சிந்தாமணி, பச்சை மிளகா சிக்கன், அதுக்கப்புறம் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன். இந்த 3 கிரேவி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும், நீங்கள் போனதையும் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி சொல்லிடலாம் இது இதில் இவ்வளோ வேணும். இது வந்து கிலோ கணக்கில் தான் வந்து அவங்க ஆர்டர் எடுப்பாங்க. 1/2 கிலோ, 1/2 கிலோ, 3/4 கிலோ அந்த மாதிரி நம்மளுக்கு 3 டிஷ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேணுனாலும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான், அன்லிமிட்டடு. குழம்பு எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டட் தான். நம்ம குழம்பு வந்து தண்ணி குழம்பு தான் வச்சுருப்பாங்க, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த கிரேவி எல்லாமே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கிரேவி கூடவே வந்து ஒரு சோடாவும் ஆர்டர் பண்ணி இந்த கிரேவியெல்லாம் உருவாயும் அந்த சோடா உருவாயும் குடிச்சிங்க அப்படின்னா செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு சாப்பிடும்போது. அதேமாதிரி அந்த சாதத்துக்கு வந்து கொடுத்த அந்த தண்ணி குழம்பும் சரி, பச்சைப்புளி ரசம், தக்காளி ரசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி அன்லிமிட்டடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக தர முடியுது அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அந்த சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணது அந்த 3 ட்ரை பண்ணியிருந்தோம். சிக்கன் பள்ளிப்பாளையம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா சிக்கன், சிந்தாமணி சிக்கன், 3 கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பிட்றதும் வந்து சாப்பாடு சிக்கன் தண்ணி குழம்பு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுவும் அந்த பாட்டில் மண்பானையில் வந்து கொடுத்துருந்தது இன்னுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சைட் போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷனுக்கோ மற்றபடி எந்த ஒரு இதுக்குமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து அன்றைக்கி போயிட்டு செம்மையாக ஜாலியாக சாப்பிட்டு வயிறு நிறையா சாப்பிட்டு அங்கேயே ஒரு 1 மணி நேரம் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்து. அதே மாதிரி அவங்களோட சமையல் எல்லாமே வந்துட்டு நீங்களும் நேரடியாக பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான் வச்சுருக்குறாங்க. அவங்க கட் பண்ணுறதுலேருந்து க்ளீன் பண்ணுறது சமைக்கிறது எல்லாமே நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ போடலாமா இல்லை வந்து ட்ரெஸ்ஸஸ் வீடியோஸே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.